ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமித்ஷா செங்கோட்டையின் ஒரு சில முக்கியமான தகவலாம் நேற்று வெளியிட்டிருக்காருங்க. இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை என்பதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் சலுகை வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பொன்னியம்மாள் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிக்கெல்லாம் இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்று மாணவர்களுக்கு லேப்டாப்களே வழங்கியிருக்காரு. அதன் பிறகு அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காருங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, புதிய பாடத்திட்டம் மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து தேர்வுகளுக்கும் விடையளிக்கும் வகையில் இருக்குங்களாம். அடுத்ததா என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து வெயிட்டேஜ் முறை நீக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வந்து மறுதேர்வு எழுத வேண்டும் தெரிவிச்சிருக்காருங்க. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் 7500 பேர் அதிகமா இருக்காங்களாம். அவர்களை மற்ற பள்ளிகளுக்கு மாற்ற ஆசிரியர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கத்தா சொல்றாருங்க. அடுத்ததான் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு என தனியாக வேலை வாய்ப்பு, உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வில் சலுகை வழங்க முடியாது தெரிவிச்சிருக்காருங்க. அதே போல தமிழகத்தில் இருமொழி கொள்கை என்பதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு சலுகை வழங்க முடியாது தெரிவிச்சிருக்காருங்க. ஸ்மார்ட் கார்டை மாணவர்கள் பஸ் பயணத்திற்கு பயன்படுத்துவது குறித்து முதலமைச்சர் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. விரைவில் அனைத்து வகுப்புகளுக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு கொண்டு வரப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் பள்ளிகளுக்கு நன்கொடை வழங்கும் தனி நபர்களுக்கு வரி விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் 3, 4, 5 ஆகிய வகுப்புகளுக்கு வந்து இன்னும் பாட புத்தகம் அச்சடிக்கவில்லையா? முழுமையாக புத்தகங்களை அச்சடிக்க இன்னும் 2 வார காலமாகும் என தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததான் இந்த பயோமெட்ரிக் முறையை விரிவுபடுத்தும் வரை TN ஸ்கூல் என்ற மொபைல் அப்ளிகேஷன்லயோ வருகை பதிவு பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததா, தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள எழுத படிக்க தெரியாத மாணவர்களுக்கு குறைதீர் கற்பித்தல் கட்டகம் வாயிலாக சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி அவர்கள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு அளித்திருக்காங்க. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நீட் தேர்வை தவிர்க்க வேண்டும் என்றால் கல்வியை மத்திய அரசு பட்டியலில் இருந்து மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாருங்க. சோ, பள்ளி கல்வித்துறையில இருந்து வெளிவந்த இந்த தகவல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.